இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் ஸோ அஞ்சலியுடைய வளைகாப்பு காட்சிகளுக்கான ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்து இந்த வாரமே வந்து தெரிய போகுது. ஏற்கனவே வந்து லக்ஷ்மி வந்து கண்ணம்மாவோட பொண்ணு தான் அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்துச்சோ, அதே மாதிரி சமையலம்மா கண்ணம்மா தான் தெரிய வந்துச்சோ, இப்போ கண்ணம்மாவுக்கு ரெண்டு குழந்தை பிறந்துச்சுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஆனால் அதை பற்றி விசாரிக்காமல் இருக்காங்களோ. மூணு அதை விட பெரிய ரகசியமாக ஒன்று வந்து தெரிய வரணும். அது என்ன அப்படின்னா, அஞ்சலி வெண்பாவுக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்கலங்கிறது தெரிய வச்சுருவாங்கன்ட்டு. இப்போ அதுதான் அந்த ப்ரோமோலே வந்துருச்சு. ஸோ இந்த வாரமே அது வருதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்மளோட இன்னொரு ப்ரொடக்ஷனும் உண்மையாகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எல்லோரையும் வந்து கூப்பிட்டு வந்து ஃபேமிலியாக வந்து அந்த கண்ணத்தெல்லாம் வந்து சந்தனம் பூசி சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிடும் போது வந்து பாரதி வராரு, பாரதி வரும்போது கூடுன்னு கூடவே வெண்பாவும் போகிறாங்க. வெண்பா போன உடனே இவங்க யாருக்குமே பிடிக்கல, எல்லாரும் முடியும் அப்படியே சுழிக்கிறாங்க. சுழித்த உடனே அஞ்சலி டக்குன்னு யோசிச்சு அவங்க அம்மா கிட்ட கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து சீமந்தத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. யார் அது அப்படின்னு கேட்டால், இல்லை இங்கே நிற்கிறாங்களே வெண்பா, அவங்களுக்கு நான் கல்யாணம் ஆகலையே அப்படின்ட்டாங்க. இதை கேட்டு கண்ணம்மா ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு தான் குழந்தை பிறந்துருச்சு, இருந்தாலும் அந்த குழந்தை எப்படி என் குழந்தை கிளாஸ்லேயே படிக்குதுன்னு சொல்ல நான் யோசிக்காமல் இருக்கேன், என்னடா இவ்வளோ பெரிய ஷாக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சி ஆகி வந்து திரு திருன்னு அவங்க முழிக்க இந்த பக்கம் அப்படியே வெண்பா அப்படியே தலையை குனிய சௌந்தர்ய சந்தோஷப்படுறாங்க. எப்படி ரகசியம் உடஞ்சா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க, அடியோ கதையை எப்படி எடுத்து போகிறது, சீரியல் எப்படி ஓடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த தடவை அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஒரு சூப்பரான ட்விஸ்ட் உடையுது. இதுக்கப்புறம் கண்ணம்மா என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்விஸ்ட்டை எவ்வளோ தூரம் ஆவலாக எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டக் டக் டக்குன்னு ரகசியம்னா உடஞ்சா நல்லா இருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.